உங்க தகப்பனாரோட அந்த கடைசி நிமிஷங்களை குறித்து நீங்கள் அதிகமாக ரொம்ப எக்ஸைட் ஆகி நீங்கள் எக்ஸைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த ஒரு தெய்வீக அனுபவங்கிறதுனால அதை பேசுகிற பொழுதெல்லாம் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க அந்த காரியத்தை, அந்த 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 தருணங்களை குறித்து சொல்லுங்களேன். நிச்சயமா நவம்பர் 20 முடிஞ்சு 21 மதியம் அன்னைக்கு ஈவினிங் பைபிள் ஸ்டடி இருக்குது. மதியம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அப்பாவுக்கு. ஒரு பிலீவர் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், பாஸ்டர் வந்து எப்படியாவது ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அப்பா சொன்னாங்க, எனக்கு முடியலை, நான் பையன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அப்போ என்கிட்ட சொல்கிறதுக்கு அப்பா வராங்க. அவங்க ரூமில் இருந்து எழும்பி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்களுக்கு சொல்ல முடியல, ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது, ஃபஸ்ட் டைமாக இப்படி இருக்குது அவங்களுக்கு. நான் சொல்கிறேன், அப்பா என்னாச்சு, வெயிட் பண்ணுங்கள், என்ன நிறுத்தி சொல்லுங்கள் என்ன சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, முடியலை, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ எனக்கு நல்ல கோபம் வந்துட்டு, எனக்கு கோபம் வந்துட்டு, அப்பா நீங்கள் தூங்கும்போது அந்த ஃபோனை பக்கத்தில் வைக்காதீங்க. அப்பா எப்போவுமே ஃபோனை பக்கத்தில் வச்சுருப்பாங்க, பிலீவர் பிலீவர்ஸ் கூடும் போது ஃபோன் அட்டன் பண்ணணும், இது அப்பா உடையது. அப்பா அவங்க ஹெல்த்துக்கு நாங்கள் அட்டன் பண்ணுறோம், இல்லை இல்லை அவங்க நம்பி கூடுவாங்க, ஸோ ஃபோனை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், அப்பா நீங்கள் தயவு செய்து தூங்கும்போது ஃபோனை வைக்காதீங்க, அந்த ஃபோனை என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் ஃபோன் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன செய்ய, சரி இனி இந்த ஃபோன் வந்தால் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போய் படுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வந்து அவங்க நெஞ்சு தடவி விட்டுட்டு இருக்கிறேன், ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நார்மல் ஆகிட்டாங்க. நார்மல் ஆகிட்டு சொன்னாங்க, சரி நீ இனி போய் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, போய் பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு வா, போகும்போது ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போ, ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போ அப்படின்னா. ஸோ அந்த ப்ரேயர் ஆயிலும் என்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க மொபைல் என்கிட்ட கொடுக்குறாங்க, ப்ரேயர் ஆயில் கொடுக்குறாங்க. நான் போயிட்டேன் அந்த மூணு ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்குறேன், மூணு ஹாஸ்பிட்டல்லையும் அவங்கள என்னால் பார்க்க முடியல. பார்க்க முடியாததும் நான் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க கரெக்டாக எந்த ஹாஸ்பிட்டல் எந்த ரூமில் இருக்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு. வீட்டுக்கு ஃபோன் பண்ண என் ஒய்ஃப் ஃபோன் எடுத்தா, ஃபோன் எடுத்து சொன்னால், இப்படி அப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இங்கே வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னா. நிறைய பலவீனங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கு, மோர் தென் 4 hours அன்கான்ஷியஸாகவே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பலவீனத்திலலாம் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து திருப்பி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நான் காரை திருப்பிட்டு போகிறேன், ஒய்ஃப் சொல்கிறப்பா கஷ்டமாக இருக்குது வந்துட்டு போங்க அப்படின்னா. காரை திருப்பும்போது மழை விழுது, என் கை காலெல்லாம் என்கிட்டருந்து ஏதோ போகிறது மாதிரி ஃபீல் ஆகுது. என் கூட இன்னொரு பிரதர் இருந்தாப்புல, என் தம்பி அன்னைக்கு உண்டு, தம்பி நைட்டு கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியது. அப்பா தம்பிக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ நைட்டு பஸ் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி மதியம் கார் எடுத்துகிட்டு போ கோயம்புத்தூருக்கு அப்படின்னாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க சொல்ல மாட்டாங்க, லாங் ஜேர்னினாலே காரு அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ காரில் போக சொல்கிறாங்க, மேபி அவன் தாங்கிட மாட்டானா இருக்கும் அது. ஸோ நான் காரை திருப்பும்போதே மழை விழுது, மழை விழுதுன்னு சொல்லும்போது ஒருவேளை மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரில, அன்னைக்கு காலையிலேருந்தே கார்மேகம் அப்படியே சூழ்ந்துருக்கு. இப்போ எங்கள் சர்ச்சில் 2-3 பிரதர்ஸ் சொல்கிறாங்க, ஒரு நாள் இல்லாமல் இன்றைக்கி சூரியனே வெளியே காணலையே, எங்கள் ஏரியா பர்டிகுலராக எங்கள் அந்த ஏரியா மட்டும் சூரியனே காணலையே, என்னாச்சு தெரியலையே அப்படின்னாங்க. சரி ரைட், மதிய கரெக்டாக காரணம் திருப்புறேன், மழை விழுது, மழை விழுதும் என்கிட்டருந்து ஏதோ போகிறது மாதிரி நான் ஃபீல் ஆகுது, என் கை காலெலாம் அப்படி ஆட தொடங்குது. நேராக வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா அப்படி வாசலில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் வந்ததும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மேல விழுந்தாங்க. ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பான்னு சொன்னேன். அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கட்டும், எங்களுக்கு தெரில அது, ஏன்னா அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாங்க. ஸோ என்கிட்ட சொன்னாங்க, நீ ஒன்று பண்ணு, பாத்ரூமில் போய் ஹீட்டர் ஆன் பண்ணு அப்படின்னாங்க. என்னப்பா என்னாச்சு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ ஹீட்டர் ஆன் பண்ணு அப்படின்னாங்க. நான் போய் ஹீட்டர் ஆன் பண்ணேன், சரி பக்கெட்டில் தண்ணி பிடி அப்படின்னாங்க. பக்கெட்டில் தண்ணி பிடிச்சேன், இனி என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னாங்க. கூட்டிகிட்டு போனேன், சொன்னாங்க என்னை குளிப்பாட்டி விடு அப்படின்னாங்க. நான் என்னப்பா என்னாச்சு, என்னை குளிப்பாட்டி விட அப்படின்னாங்க. குளிப்பாட்டி விட்டு நான் நினச்சேன் ஒரு அவங்க பாடி ஹீட்டாக இருக்கிறனால தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க அப்படின்னு. சும்மா தண்ணி ஊற்றி இல்லை, ஒழுங்காக குளிப்பாட்டு அப்படின்னாங்க. குளிப்பாட்டிட்டு சோப் போட்டு கரெக்டாக குளிப்பாட்டு அப்படின்னாங்க. சோப் போட்டு குளிப்பாட்டுன்னு, சரி ட்ரெஸ் மாற்றி விட அப்படின்னாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன், இனி என்னை படுக்க வை அப்படின்னாங்க. போய் படுக்க வச்சேன், நான் சொன்னேன் அப்பா என் மடியில் படுங்க, என் மேலே சாஞ்சிக்கோங்க, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும்போது ஒழுங்காக படுத்த உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், என் மேலே சாஞ்சு, இல்லை இல்லை என்னை படுக்க வச்சுரு அப்படின்னா.
என் கையை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன எப்படி அம்மாவை இப்படி மாறி மாறி பார்க்குறாங்க. சர்ச்சில் வேற ஒன்று ரெண்டு, உடனே நாங்கள் ஃபோன் பண்ணோம், ஒன்று ரெண்டு பிலீவர்ஸ் வந்தாங்க. இப்படி என்னை பார்த்துட்டு என் கையை எப்படி பிடிச்சிட்டு இருந்தவங்க அப்படி மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தது என் கையை விட்டாங்க, விட்டுட்டு அப்படி நெஞ்சில் கை வச்சாங்க. கை வச்சுட்டு சொன்னாங்க, உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லிட்டு அவங்களே கண்ணையும் வாயை மூடி அப்படி படுத்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அவங்க அந்த வேர்டு சொன்னதுமே எங்கள் அம்மாவுக்கு மனசிலாயிட்டு, எனக்கு புரியல, நான் கூடுறேன் அப்பா அப்பா அப்பான்னு கூடுறேன். அவங்க அப்படி யூஸ்வலாக ஒருத்தங்க இறந்தாங்கன்னா கண்ணு தள்ளிடும், வாய் ஓப்பன் ஆயிரும், இது எதுவுமே இல்லை. அவன் மறிக்கவில்லை, நித்திரை அடைந்து இருக்கிறான். ஆண்டவர் சொன்னது நான் கண்ணால் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, என்ன பலப்படுத்தினது என்ன அப்படின்னா, மரணனால எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஆடிடுவான், ஒரு சின்ன பயமோ பதட்டமோ அந்த முகத்தில் இல்லை. இல்லை, எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு மரணம் இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் அடுத்த வாரமே நான் ப்ரீச் பண்ணேன். ஏன்னா இது அந்த அப்பாவுடைய மரணம் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு, கற்றுக் கொடுத்து, இதுதான் லைஃப், இதுதான் லைஃப். அப்பாவுக்கு வயசு கம்மி தான், 67 வயசு. ஸோ எத்தனை வருஷம் வாழ்ற முக்கியம் இல்லை, ஓட்டம் முடிக்கும் போது உன் முகத்தில் தெரியணும், நான் ஓட்டத்தை முடித்தேன். அடுத்த வாரமே நீங்கள், அடுத்த வாரமே நான் பேசினேன். அப்பாவுடைய மரணம் என்ன இன்னும் அவங்க மேல மதிப்பை கூட்டிட்டு, அவங்க மேல உள்ள மதிப்பு என்ன, நான் ஒரு அன்பா சொல்றேன், எதுவும் இருக்கும்போது தெரியாது, புரியுதா உங்களுக்கு?